பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கை நூலிலே இணைச்சட்ட புத்தகத்திலே ஆண்டவர் இயேசு மன்னாவை குறித்து பேசுகின்ற பொழுது, தந்தையாம் கடவுள் இரண்டு காரியங்களை தன் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, உங்களுக்கு ஒரு நாளைக்கு போதுமான காரியங்களை மாத்திரமே நீங்கள் சேகரித்துக் கொள்ள முன்வாருங்கள் என்கின்ற அறிவுரையை, கட்டளையை கொடுப்பதோடு, சேகரித்தவற்றை மற்றொரு நாளுக்கு, அடுத்த நாளுக்கு சேமித்து வைக்க வேண்டாம் என்கின்ற அறிவுரையையும் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டையுமே பார்க்கின்ற பொழுது, அன்றன்றைக்கு உரிய காரியத்தை அன்றன்றைக்கு தேடிக்கொள்ளுங்கள் என்கின்ற அறிவுரையை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இதேபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை நூலிலே தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த வேளையிலே, ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், அன்றன்றைக்கு உரிய அப்பத்தை, உணவை எங்களுக்கு தாரும் இயேசுவே, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் இயேசுவே என்று சொல்லி தன் சீடர்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த அன்றாட உணவு என்பது நாம் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையோ ஐந்து வேளையோ சாப்பிடுகின்ற உணவை பற்றி ஆண்டவர் பேசுகின்றாரா? இல்லை, தன்னுடைய சதையை, தன்னுடைய குருதியை அன்றாடம் நீங்கள் பெற்றுக்கொள்ள என்னை நோக்கி அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் இயேசுவே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றாரா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளைக்கும் மூன்று வேளையிலே நாம் உணவை தேடி நம்முடைய உடலை பலப்படுத்துகின்றோம். பல காரியங்களை செய்து நம்முடைய உள்ளத்தை நாம் மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளுகின்றோம். நம்முடைய ஆன்மாவிற்கு நாம் அன்றாடம் உணவு வேண்டும், அந்த ஆன்மா அழிவுறக்கூடாது. மத்தேயு நற்செய்தி 16 அத்தியாயத்திலே சொல்லியிருக்கின்ற வாக்குக்கேற்ப, எங்களது வாழ்விலே உலகத்தையெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்ட நீ உன்னுடைய ஆன்மாவை இழந்தாய் என்று சொன்னால் என்ன பயன் என்று கேட்டுப்பார் என்று சொல்லுகின்றார். ஆன்மா அழியக்கூடாது என்பதிலே அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். அந்த ஆன்மா என்றென்றைக்கும் எப்பொழுதுமே வாழ்ந்திடல் வேண்டும், அந்த ஆன்மாவிற்கு உணவு வேண்டும், அந்த உணவே அன்றாடம் நான் உங்களுக்கு அருளுகின்றேன், என்னை நோக்கி ஜெபி, அன்றாட உணவை எனக்கு தாருமேசுவே என்று சொல், நான் என் உடலையே, என் குருதியையே உனக்கு உணவாக, பானமாக தந்து ஆசீர்வதிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நாளும் தேடுவோம் வாழ்விலே ஆண்டவர் இயேசுவையே உணவாக, பானமாக பெற்று நாம் நம்முடைய வாழ்விலே வாழ்வதற்கான அருள் கேட்போம். ஆமென்.